ஹாய் எவ்ரிவன், நாம் இன்றைக்கி எவர் ஷைன் சேனலில் மீண்டும் மோதிரங்களை தான் பார்க்க போகிறோம். சைஸ் வந்து 19 சைஸ். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது நம்ம பிளெயின் மோதிரம். சுற்றி ஒரே மாதிரி இருக்குது, நல்ல பளபளப்பாக இருக்குது. எப்பவுமே இப்படியே இருக்கும். போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்ல ஷைனிங் வரும். யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அப்புறம் ரெண்டாவது பாருங்கள், இது ஜென்ஸும் லேடிஸும் போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா, இது 19 தான், லேடிஸ் ஜென்ஸுமே போட்டுக்கலாம். இது கெட்டியாக இருக்குது. அப்புறம் இது வந்து ப்ளூ ஸ்டோன், இது ராசிக்கல் மோதிரம். யாருக்கு இந்த 19 சைஸ் வேணுமோ அவங்க ரெகுலராக போட்டுக்கலாம். ரெகுலராக போட்டால் எங்களுக்கு வருஷ கணக்காக வரும், நல்லா ஷைனிங் வந்துடும். சரிங்களா, கொஞ்ச நாள் கழித்து இந்த ஸ்டோன் போயிட்டாலும் கூட நீங்கள் வேறு ஸ்டோன் வச்சுக்கலாம், நகை கடையில் கொடுத்து. சரிங்களா, அந்த அளவுக்கு இது நல்ல மெட்டலாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அப்புறம் அடுத்தது வந்து இந்த எமரால்டும் க்ரீனும். நல்லா இருக்குது பார், புஷ்பராக கல்லும் எமரால்டுங்கிறது க்ரீனு தான். அப்புறம் இது புஷ்பராக கல்லும் எமரால்டு ரெண்டுமே. இது லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் போட்டுக்கலாம், அமைதியாக இருக்குது. அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா, இது அடுத்தது பார்த்தோம்னாக்கா பாருங்கள், இது இந்த ஆமை. இது ராசிக்கல் மோதிரம்தான். நம்ம சொன்னாங்களே ஏற்கனவே ப்ளூ கலரெல்லாம் வந்தால் கும்பராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் போட்டுக்கலான்னு. இதில் ரெண்டு ஒயிட் ஸ்டோன் சுற்றி இருக்குது, இது ஓவல் சைஸ் இருக்குது. நிறைய பேர் ஆமை ராசிக்கல் மோதிரம் போடுறாங்க. வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம், இது நல்ல கெட்டியாக இருக்குது. இதெல்லாம் லைஃப் லாங்காக போட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான குவாலிட்டி. நல்ல 51. அப்புறம் பாருங்கள் அதுலேயும் இன்னொன்று இருக்குது. சரிங்களா, அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அப்ளை பார்த்த மாதிரி அப்ளை இங்கே ஒன்று பார்த்தோமே இல்லைங்களா, அதுலேயே ரெண்டு இருக்குது. இதில் வந்து எல்லோ க்ரீன் இருக்குது, அதில் பிங்க்கு க்ரீன் இருக்குது. சரிங்களா, ஓகே. அப்புறம் பார்த்தோன்னா இது பவள மோதிரம். இது லேடிஸு ஜென்ஸ் ரெண்டு பேர் போட்டுக்கலாம். கொஞ்சம் விரல் பெருசாக இருக்கிறவங்கெல்லாம் இது போட்டுக்கலாம், 19 சைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது மாணிக்க கலர்ன்பாங்க இல்லைங்களா, அது ரெட்டும் இல்லை ப்ரௌனும் இல்லை, நல்ல கலருங்க இது. இதெல்லாம் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது சிம்மராசிக்காரங்க போட்டுக்கிறதே, யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். இதுலேயும் இன்னொன்று இருக்குது பார்க்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி இது கொஞ்சம் ஸ்டோன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்களா. இது பெருசாக இருக்கிறது ஜென்ஸ் போட்டுக்கலாம், இது சின்னதாக இருக்கு லேடிஸ் போட்டுக்கலாம். கடைசியாக ஒன்று பார்த்துடலாம் பாருங்கள், இது லக்ஷ்மியும் ஆமையும். இது எல்லாமே 19 சைஸுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை யாருக்கு வேணுமோ அவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம பார்த்தலாம், 20 சைஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. 20 சைஸில் இது வந்து பாருங்கள், வெட்டிங் ரிங் இருக்குது, நேம் போடுறது இங்கே. இது நல்லா இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இது கையில் மாட்டிடுது. இது என்ன சைஸுன்னு பார்க்கலாம். இது வந்து சை 19 சைஸ். சரிங்களா, இது பாருங்கள் 18 20 நடுவில் 19 இருக்குது. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. அப்புறம் இது நம்ம பார்த்துட்டோம், இது நேம் போடுறது, இது நேம் போடுறது. அப்புறம் இது பாருங்கள், இது புஷ்பராகக்கல். இதுவும் டெய்லி வேர் போட்டுக்கலாம் இதெல்லாம். இது புஷ்பராகக்கல் பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்குது, கலர் நல்லா இருக்குது பாருங்க. அப்புறம் பவளம் வச்சது டபுள் லேயரு. அப்புறம் இது சும்மா 4 ஸ்டோன் பிங்க்கும் ஒயிட்டும். அப்புறம் பாருங்கள் இது ஓம், இது நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நவரத்தன மோதிரங்க. 20
20 சைஸில் நவரத்ன மோதிரம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். மறுபடியும் நம்ம ஒரு 10 பீஸ் வாங்கி வச்சுக்குவோம். அது மூவ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 10 பீஸ் அந்த மாதிரி வாங்கிக்குவோம். ஆமாம், அதே மாதிரி டிசைன் தானே வரும் உங்களுக்கு. அவங்கக்கிட்ட என்ன ஒரே இடத்துல வாங்கும்போது அதே இந்த மாதிரி சைடு டிசைன் எல்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப நாள் வருதுங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பவளம், அடுத்தது சும்மா பிளெயினாக இருக்கிறது, அப்புறம் அடுத்து பார்த்தா இன்னொரு பவளம். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்த வியூவர்ஸ் அத்தனைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்? ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நம்ம பரிசு கொடுக்குறோம், அதில் நீங்கள் உங்கள் பரிசை வெல்லலாம். பரிசை வெல்வதற்கு கமெண்ட்ஸ் அவசியம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.